இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது உதாரண ஜாதகம். உதாரண ஜாதகத்தை ஏற்கனவே அங்கங்கே நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த உதாரண ஜாதகத்தை வைத்து எப்படி பலன் சொல்லுதல், அதாவது இது இது என்னுடைய வாடிக்கையாளர், என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்து அடுத்து வரக்கூடிய ராகு தசை அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. அடுத்து தனக்கு வரக்கூடிய அப்போது அவருக்கு ஜாதகத்தை அவர் கொடுக்கும்போது அவருக்கு செவ்வாய் தசை நடந்தது. செவ்வாய் தசையில் அவருக்கு நிறைய பிரச்சனைகள். செவ்வாய் தசையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு மளிகை கடை வச்சிட்ருக்கார். மளிகை கடை வச்சுட்டு அதில் வந்து பெரிய அளவுக்கு வரலை, ப்ராஃபிட் வரலை, வியாபாரம் பெரிய அளவுக்கு போகல. அதனால் அவர் என்ன பண்ணார்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது மாத சம்பளத்துக்கு எங்கேனா போகலாம்னு பார்த்தாலும் கூட அவருக்கு படிப்பு பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு ஆவரேஜ் தான் படிச்சிருக்கார், ஒரு 10வது தான் படிச்சிருக்கார். இந்த 10வது படித்ததுக்கு வேறு ஏதாவது ஒரு கடையில் தான் போய் மளிகை கடையில் போய் ஒர்க் பண்ண முடியுமா, முடியாது, இவரால் பண்ண முடியாது. அதனால் ஜாதகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் வேதனையோடு அடுத்து வரக்கூடிய ராகு தசை அவருக்கு எப்படி இருக்கும், அது பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோடு கேட்டார். அதை இந்த ஜாதகத்தை வைத்து நம்ம ஆய்வு செய்யும். பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது அந்த ஜாதக ஆய்வுங்கிறதே முதல்ல அந்த குறிப்பிட்ட ஜாதகம் அவருக்கு மட்டுமே உண்டான ஜாதகமா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை வந்து துல்லியமாக கணிக்க வேண்டும். துல்லியமாக கணிக்கிறேன்னா அது கேபி முறை பிரகாரம் கணித்தாதான் அது அவருக்கு உண்டான ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பழைய முறையில் நம்ம கணிக்கும் போது, பழைய முறையில் ராசி கட்டம் நவாம்ச கட்டம்னு போடும்போது பழைய முறையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் அதே ராசி கட்டம் தான் இருக்கும். ஒரு லக்னங்கிறது 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அந்த லக்னத்தில் இருக்கிற மற்ற கிரகத்தை நீங்கள் கொண்டாந்து போடும்போது சூரியன் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு ராசியில் இருக்கும் போது சூரியன், செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன், இதெல்லாம் வந்து ஒரே ஒரு மாதம் ஃபுல்லாக புதன், இதெல்லாம் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த 4 கிரகமும் ஒரே ராசியில் தான் இருக்க போகுது கிட்டத்தட்ட. அப்புறம் ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகமும் பார்த்திங்கன்னா வருடக்கோள்கள் அப்படிங்கிறதால ஒரு வருடம் ஃபுல்லாக ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. அப்போது சந்திரன் மட்டும் 2 நாளைக்கு கொண்டே மாறிட்டுருக்கும். அப்போது தோராயமாக பார்க்கும்போது ஒரு மாதத்தில் பிறந்த, ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படிங்கிறதால நீங்கள் வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வைத்து அவருக்கு ஜாதக பலனை சொல்வது என்பது ஒரு அக்யூரசியாக வராது. அது பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்களுடைய இன்ட்யூஷன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமே ஒழிய. ஏன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபுல்லாக ஒரே ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2 ஹவர்ஸில் ஏகப்பட்ட பேர் பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அதே பலன்கள் தான் வரும். ரெண்டாவது, தசா புத்திக்கு பலன் சொல்லுதல் என்பது உயர்கணித சார ஜோதிட முறையில் ரொம்ப எளிமை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடிய முறை இருக்கா அப்படின்ட்டு. பழைய ஜோதிட முறையில் தசாநாதனுக்கு, தசாநாதன் லக்னத்துக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்காரு, சந்திரனுக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்காரு, அவருக்கு வீடு கொடுத்தவன் எத்தனையாவது வீட்டில் இருக்காங்க, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, நவாம்சம் என்ன, தசாம்சம் என்ன, அஷ்டவர்க்கத்தில் என்ன பண்ண பரல் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கும்போது நிறைய அங்கே அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவோம், நிறைய வந்துடுறதால இதை சொல்கிறதா அதை சொல்கிறதான்னு குழப்பம் வந்துடும். ஆனால் உயர்கணித சார ஜோதிட முறையில் அந்த மாதிரி இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஜாதகத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா உயர்கணித சார ஜோதிட முறையில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை கிடைச்சாச்சு. 12 ஜாதகத்தோட ஆரம்ப முனைகள், அதாவது இந்த ஜாதகம் வந்து இதான், இந்த ஜாதகத்தோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட், அப்புறம் நான் வந்து இதே ஜாதகத்தை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பின்னாடி நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுவேன். ஸ்க்ரீன்ஷாட்டும் அதேமாதிரி லைவாக, அதாவது கம்ப்யூட்டர்லேயே வந்து போட்டு நம்ம காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போதைக்கு 12 பாவத்தோட ஆரம்ப முனை, அதாவது இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னம் 5 டிகிரி 41 மினிட்டில் வந்து லக்னம் விழுது. இந்த 5 டிகிரி என்பது செவ்வாயோடைய நட்சத்திரம், அது 5 டிகிரி என்பது சித்திர நட்சத்திரம், 4வது பாதத்தில் அந்த லக்னம் விழுது. அதை 9 பகுதியாக பிரிக்கும் போது சித்திர நட்சத்திரத்தில் கடைசி பகுதி சந்திரனோட உப நட்சத்திரம் செவ்வாய். இதே மாதிரி 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளை இங்கே போட்டாச்சு. இந்த 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை நீங்கள் 1 நிமிஷம் கூட்டினாலும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாவத்துடைய சப்லாடு வந்து மாறிடும். 1 நிமிஷம் கூட்டும் போது அநேகமாக 5வது வீட்டு சப்லாடு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1 நிமிஷம் குறைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8வது வீட்டு சப்லாடு புதன் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 1 நிமிஷம் கூட்டும் போது சப்லாட்டில் வந்து நிறைய பாவங்கள் மாறும். அப்போ 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படியே நம்ம கூட்டிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா டோட்டலாக அது வேறு ஜாதகமாக போயிடுது. ஓகேங்களா, இது கிரக நிலைகள். கிரக நிலையில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நட்சத்திர வயசில் பார்க்கும்போது. உபநட்சத்திரம்னு பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒன் டைம், 3 மணி நேரத்துக்கு ஒன் டைம், 4 மணி நேரத்துக்கு ஒன் டைம் சந்திரனுடைய உபநட்சத்திரம் மாறிட்டுருக்கும்.
ஓகேங்களா. அதனால் இங்கே விதிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விதியை நிர்ணயிக்குது. நம்ம விதி எதை சொல்கிறோம், 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளை ஆளக்கூடிய இந்த பாவ உபநட்சத்திரத்தை தான் நம்ம விதின்னு சொல்கிறோம். இந்த விதி என்பது 1வது பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், 2வது பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சனி, 3வது பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் மீண்டும் சந்திரனே தான் வராது. அப்போ 12 பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பாவத்துடைய உபநட்சத்திரங்கள். தசாபுத்திங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம், இப்போ ராகு தசை, அடுத்து வரக்கூடிய ராகு தசை எப்படி இருக்குன்னா ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது. ராகு சனி, ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராகு இந்த ஜாதகத்தில் எந்த பாவ முனைக்கு வராரு அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் சனி எந்த பாவ முனைக்கு வராரு, அதுக்கப்புறம் குரு எந்த பாவ முனைக்கு வராரு அப்படின்னு பார்க்கும்போது 2 நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவர்களை கூட தசாபுத்திகள் வழியாக நம்ம வேறுபடுத்தி காமிக்க முடியும். ஆனால் பழைய முறையில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் பிறந்த, 2 மணி நேரம் மட்டுமல்ல அந்த மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட லக்னத்தில், இந்த துலா லக்னம் அப்படின்னா துலா லக்னத்தில் ஜாதகத்தில் ராகு வந்து 10வது வீட்டில் இருக்கிறார். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிற மாதிரி ஆகும், ஓகேங்களா. இங்கே அதனால் இங்கே அப்படி இல்லை, 2 நிமிடத்துக்கு பிறகு ஒரு 2 நிமிடம் கூட்டினாவோ 2 நிமிடம் கழித்தாவோ இந்த ஜாதகத்துடைய பலன்கள் வந்து மாறிடும். அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து உயர்கணித சார ஜோதிடம் முறையில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளையும், 12 பாவம் எந்தெந்த பாகையில் ஆரம்பிக்கின்றதோ அதனுடைய முனைகளையும், 9 கிரகங்கள் எந்தெந்த பாகையில் இருக்கிறதோ அந்த பாகையை ஆளக்கூடிய கிரகத்தையும் இங்கே போட்டுட்டு இதை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடிய மெத்தடு தான், அதுதான் வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாக இருக்கும். ஏன்னா 2 நிமிடத்தில் இரட்டை குழந்தைகள் நிறைய பிறக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த காலத்தில் உதாரணத்துக்கு டெஸ்ட் டியூப் வழியாக வரக்கூடிய குழந்தைகள், ஆர்டிஃபிஷியலாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ரெட்டை குழந்தைகளாக தான் இப்போ பிறக்குது. ஏன்னா மருத்துவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா 2 குழந்தையாக தான் வைப்பாங்க இங்கே. ஏன்னா ஒரு குழந்தை ஃபெயிலியர் ஆனாலும் கூட இன்னொரு குழந்தை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கண்கூடா பார்க்குறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து முதல்ல பிறந்த குழந்தைக்கு என்ன லக்னமோ அந்த லக்னத்தை வச்சுக்கிட்டு 2வது குழந்தைக்கு வந்து அந்த லக்னத்துக்கு 3வது வீடை வைக்கிறதுலாம் வந்து அறிவியல் பூர்வமற்றது. அப்போது ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழிச்சு பிறந்த வேற யாருக்கோ பலன் சொல்கிற மாதிரி ஆகும். அதனால் அதெல்லாம் வந்து பொது விதி, அதை எடுத்துக்கூடாது, ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம முதல்ல தசாநாதன் ராகு தசை எப்படி என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடி, தசாநாதன்னா என்ன, ஒரு ஜாதகத்தில் தசை அப்படின்னா என்ன, தசை அப்படின்னு சொல்லலாம், இதை திசை அப்படின்னு சொல்லலாம். தசை அப்படின்னா வலிமைன்னு பேர், தசைனா வலிமை, திசைனா என்ன இலக்கு, வலிமைனா என்னன்னா இப்போ ராகு தசை இல்லை செவ்வாய் தசை இல்லைனா குரு தசைனா அந்த ஜாதகத்தில், இப்போ ராகு தசைனா ராகு தான் அந்த ஜாதகத்தில் வலிமையாக வேலை செய்யும் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ராகு தசைக்குன்னு 18 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 18 வருஷத்தில் மற்ற எல்லா கிரகத்தை விட ராகு தான் அங்கே வலிமையாக வேலை செய்யும் அப்படிங்கிறதால நம்ம தசை அப்படின்னு சொல்லலாம். திசை இலக்கு, இலக்குனா என்ன, எந்த இலக்கை நோக்கி அந்த ராகு தசை எந்த இலக்கை நோக்கி அவரை அழைத்து செல்கிறது, அதாவது தசை வந்து எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, அந்த தசாநாதன் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தை நோக்கி ஜாதகரை இழுத்து செல்லும். அதுக்கப்புறம் புத்தி, அந்த புத்தி தசாநாதனோட ஒத்து போனால் தசாநாதன் போகிற வழியிலேயே வேகமாக அது பயணிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை தசாநாதனுக்கு எதிரில் இருந்தால் தசாநாதன் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறாரோ அதற்கு ஆப்போசிட்டான பாவத்தை, உதாரணத்துக்கு தசாநாதன் வந்து 6வது பாவத்தை காமிக்கிறாருன்னா புத்திநாதன் 4வது பாவத்தை காமிச்சிச்சுன்னா 6, 4, 2 ஒரே அணியில் இருக்கக்கூடிய புறம் சார்ந்த அணியில் இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறதால நம்ம ஏற்கனவே தெரியும், ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்த அணின்னு சொல்கிறோம், இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்த அணின்னு சொல்லிட்டு பழைய வீடியோ இன்றைக்கி நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறவங்க ஏற்கனவே இருக்கிற என்னுடைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தசாநாதன் எந்த அணியோ அந்த அணியை புத்திநாதன் தொடர்பு கொண்டால் அங்கே என்ன ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தசாநாதன் செல்லக்கூடிய அதே டைரக்ஷனில் புத்திநாதன் வீரியம் எடுத்து செல்லும். இப்போ புத்திநாதன் 5வது வீட்டு காமிக்கும் போது தசாநாதன் காமிச்ச பாவத்துக்கு அது 12வது பாவமாக இருக்கிறதால தசையை எதிர்த்து புத்தி செயல்படும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தியில் வந்து தசையோட வீரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு, அந்த புத்தியை எந்த அந்தரம் எதிர்க்குதோ
அப்போ மீண்டும் என்னென்னா புத்திநாதன் வலிமை எழுந்து தசாநாதனோட போய் சேர்ந்துருவார். அப்போ தசா புத்தி அந்தரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணு கட்டமைப்பில் தசையை சார்ந்து தான் அந்த ஜாதகமும் இயங்குது. தசாநாதனோட ஒத்து போகும்போது அதனுடைய வீரியம் அதிகமாகுது. தசாநாதனை எதிர்த்து செயல்படும் போது தசாநாதனுடைய வீரியத்தை குறைக்கதே ஒழிய முழுக்க முழுக்க தசாநாதனை ஜீரோ ஆகிக்கணும். ஓகேங்களா? அதனால் தசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் தசாநாதன், அதாவது நம்ம விதி மதின்னு பார்க்கும்போது விதி என்பது 70%. நம்ம ஏற்கனவே நிறைய வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம், விதி அல்லது கொடுப்பனை. இந்த கொடுப்பனைங்கிறது 70%. தசா புத்திங்கிறது மதின்னு சொல்லுவோம். மதி என்ற திசை புத்தி, திசை புத்தி இதெல்லாம் அந்தரம் இதெல்லாம் வருது இல்லையா, இது 25%. கதி என்ற கோச்சாரம், கதி என்ற கோச்சாரம் 5%. அதாவது விதி மதி கதின்னு பார்க்கும்போது அப்போ கோச்சாரங்கிறது 5% தான். ஆனால் இது என்ன எப்படின்னா, அந்த கோச்சாரங்கிறது நம்ம பிறந்த ஜாதகத்தோடு அதை மெர்ஜ் பண்ணி தான் பார்க்கணும். எப்படியா தனியாக வெறும் ராசி பலனோடு பார்க்க முடியாது. 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சரியாக வராது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேலை செய்யாது. 12 பாவத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருக்குன்னு உரிய பாவ முனைகளை கோச்சாரத்தில் நம்ம உள் செலுத்தும் போது, கோச்சாரத்துடைய பொருத்தி பார்க்கும்போது அதற்கே 5% தான் சொல்கிறேன் நான். அப்போ எது வலிமைனா விதி தான் வலிமை. அப்புறம் தசை, இதுதான் விதி கெட்டால் மதியை பாரு சொல்கிறோம். விதி கெட்டு விதி கெட்டு போச்சுன்னா ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மதி என்ற தசாபுத்தி நல்லா இருந்தால் டெம்பரவரியாக ஒருத்தர் நல்லா இருப்பார் அப்படிங்கிற வகையில் மதி என்ற தசாபுத்திங்கிறது விதிக்கு அப்புறம் தான் வருது. கடைசியாக பார்த்தீங்கன்னா விதி வழியே மதி செல்லும், மதி வழியே கதி செல்லும் அப்படிங்கிறது தான் கடைசியாக. விதி எவ்வழியோ அவ்வழியே மதி செல்லும் அப்படிங்கிறது தான் கடைசியாக. இந்த தசாபுத்தியால் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஆனால் விதியோட பலனை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தக்கூடியதோ அல்லது விதி இதுக்கு முன்னாடி நடந்த தசை வந்து தீமையாக இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய தசை நல்லா இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அவர் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது தொலைநோக்கு பார்வையாக பார்க்கும்போது விதியை பார்க்குறோம், அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பார்க்கும்போது தசாபுத்திகளை பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுறோம். இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது இந்த ஜாதகத்துடைய டேட் ஆஃப் பர்த், டைம், இது எல்லாத்தையும் வந்து நான் இங்கே சொல்கிறேன். நான் இந்த ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் 19/2/1981 10:12, அதாவது அவர் கொடுத்தது 10:13 கொடுத்தார். 10:13 கொடுத்துட்டாரு. பிறந்த ஊர் வந்து விழுப்புரம். இதுதான் டேட்டா. இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது, அதாவது ரூலிங் பிளானட் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது என்ன டேட்னா 13/6/2018. இந்த டேட்டில் காலையில் 11:19:03 AM இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுறோம். சென்னை போரூர் சென்னையில் இந்த ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணுறேன். இந்த ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணேன், இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய இன்னும் 5 நிமிடம் கழித்து வரக்கூடிய இப்போ 2வது பதிப்பில் இன்னொன்று 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிச்சிருவேன். அடுத்து பார்ட் 2 வந்து கம்ப்யூட்டரில் டைரெக்டாக எப்படி ஸ்க்ரீன்ஷாட் வழியாக, அதாவது லைவாக வந்து டிஸ்பிளே வழியாக உங்களை கம்ப்யூட்டரில் லைவாக எப்படி நான் ஆப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எந்த ஒரு ஒளிமறைவு இல்லாமல் நான் சொல்லித்தரலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு தசாநாதன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு தசாநாதன் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம தம் ரூல் எல்லாருக்கும் தெரியும், 2, 4, 6, 10 ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் 1, 3, 7, 11 ரெண்டாவது ரேங்க்கு, 5, 9, 8, 12 பேடுன்னு சொல்லுவோம். அப்போ தசாநாதன் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது பொருளாதாரம் பிரமாதமாக இருக்கும். தசாநாதன் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது பொருளாதாரம் பிரமாதமாக இருக்கும். பெரிய அளவுக்கு வலி வேதனைகள், மன உளைச்சல், டென்ஷன்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் அதிருப்தி இருக்கும், ஏன்னா பிஸியாக இருக்கிறதால. 1, 3, 7, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது பொருளாதாரங்கள் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையில் இருக்கலாம். நல்ல பல்காக மணி டிரான்சேக்ஷன் ஆகாது.
ஐந்து ஒம்பது வரும்போது அவருக்கு பத்தாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தால இந்த தசையில் தொழில் வந்து விருத்தி அடையாது. ஐந்தையோ ஒம்பதையோ தொடர்பு கொள்ளும்போது, எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது இந்த தசையில் பர்சனல் லைஃபும் சரி இருக்காது, அஃபிஷியல் லைஃபும் சரி இருக்காது. நிறைய விரய செலவுகள், அசுப செலவுகள், உடல் ஊனங்கள், பொருள் இழப்புகள், ஏமாற்றப்படுதல், இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் நடக்கும். அதாவது எட்டு பன்னெண்டு வரும்போது அகவாய்க்கும் கெட்டு போயிடும், புறவாய்க்கும் கெட்டு போயிடும். ஐந்து ஒம்பதுன்னு வரும்போது வெறும் புறவாய்க்கு மட்டும்தான் கிடும், அகவாய்க்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பொருளாதாரம் இருக்காது. அதாவது இந்த ஐந்து ஒம்பதுங்கிறது அவருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாமல் போனதால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு டவுன்ஃபால் உண்டு. ஓகேங்களா? அதனால் தசாநாதன் ரெண்டையோ நாளையோ ஆறையோ பத்தியோ தொடர்பு கொள்வது தான் முதல் தரமான அமைப்புன்னு சொல்கிறோம். அப்போ தான் பொருளாதாரத்தை ஏற்ற முடியும். இந்த ஜாதகர் வந்து ஒரு மளிகை கடை வச்சிட்ருக்கார், இந்த ஜாதகர் மளிகை கடை வச்சிட்ருக்காரு, அப்போ பிஸ்னஸ் பண்ணுறார். அவர் பிஸ்னஸ்ங்கிறது எந்த பாவம்னா ஏழாவது பாவம். இந்த ஜாதகத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு முதல்ல இருக்கா? ஏன்னா அவர் கேட்ட கேள்வியே இந்த செவ்வாதசியில் ரொம்ப ரொம்ப டல்லாக போகுது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை, கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், வீட்டுக்கு எந்த பொருளாதாரத்தை கொடுக்க முடியல, எல்லாம் விரயமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றாரு. அடுத்து வரக்கூடிய ராகு தசை அவருக்கு எப்படி இருக்குது தான் கேள்வி. அதாவது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த ராகு தசை வரப்போகுது, இந்த ராகு தசை நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கலாம். அதாவது ஒரு சிலர் பத்தாவது வீட்டில் ராகு இருக்கிறதால நல்லதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு சிலர் சொல்கிறாங்க பத்தாவது வீட்டில் ராகு இருக்கிறதால அது பத்தாவது வீட்டை கெடுத்துரும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதாவது ஏன்னா ஏழாவது வீட்டில் ராகு இருக்கும்போது கலத்திர தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, ஐந்தாவது வீட்டில் ராகு இருக்கும்போது என்ன சொல்கிறோம் நம்ம, என்ன சொல்கிறோம்னா குழந்தை பாய்க்கும் பிரச்சனை சொல்கிறோம் இல்லையா. அதேமாதிரி இந்த ஜாதகத்தில் இந்த லக்னம் வந்து துலா லக்னம், ராகு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்குது. அதனால் ஒரு ஜோஷி என்ன சொல்கிறார், இந்த ராகு தசையில் உனக்கு தொழில் வந்து வீழ்ச்சி அடையும்ன்றார். இன்னொரு ஜோஷியர் என்ன சொல்கிறார், பத்தாவது வீட்டில் ஒரு பாம்பாவது இருக்கணும், ஒரு பாம்பு இருக்குல்ல, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் போகுன்றார். அதனால் அவர் கன்ஃபியூஸாக இருக்கார், அப்போ நம்மக்கிட்ட வரார். அப்போ அப்படி வரும்போது இந்த ஜாதகத்தில் முதல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா அதை பார்க்கணும். ரெண்டாவது செவ்வாய் தசை எப்படி அவருக்கு தொடர்பு கொண்டிருக்கு, இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தசை எப்படி தொடர்பு கொண்டிருக்குன்னு பார்ப்போம். செவ்வாய் இந்த ஜாதகத்தில் நடப்பு தசை செவ்வாய், நடப்பு தசை செவ்வாய் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நடப்பு தசை செவ்வாய், ராகு நட்சத்திரம், சுக்கிரன் உபநட்சத்திரம், இது கிரகம், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். ஓகேங்களா? நடப்பு தசை அதாவது இந்த ஜாதகத்தை 2018 நம்மக்கிட்ட கொடுக்கும்போது இவருக்கு செவ்வாய் தசை ஓடிட்டுருக்கு. அந்த செவ்வாய் தசையில் கிட்டத்தட்ட சுக்கிர புத்தி ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த செவ்வாய் தசை எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்க்கும்போது செவ்வாய் வந்து இங்கே ஜாதகத்தில் எந்த பாவமணிக்கு உபநட்சத்திரமாக வராரு அப்படின்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எந்த பாவமணிக்கு உபநட்சத்திரமாக வரலை, அவர் எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு உபநட்சத்திரமாக வராரு, வேறு எதுக்கு வரலை. அப்போ லக்னத்துக்கு உப உபநட்சத்திரமாக வராரு, அப்போ ஒன்றுன்னு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ராகுவோட நட்சத்திரம் இருக்கார், ராகு எங்கே இருக்கார், ராகு ஏழாவது வீட்டில் இருக்கார், ஏழாவது. அதுக்கப்புறம் சுக்கிரன், சுக்கிரன் எங்கே இருக்கார் பாருங்கள், சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் வரார். அப்போ ஐந்து ஒம்பது இல்லைங்களா, நட்சத்திரம் ஏழாவது வீட்டை காமிக்குது, நட்சத்திரம் ஏழாவது வீட்டை காமித்து பிஸ்னஸுக்கு நல்ல அமைப்பு தான். அதாவது இந்த செவ்வாய் தசையில் நிறைய பேரை அவர் தொடர்பு கொள்வார். தசாநாதன் நின்ற நட்சத்திரம் சம்பவம், தசாநாதன் நின்ற நட்சத்திரம் அந்த தசையினுடைய போக்கை காமிக்குது, அந்த போக்கு அந்த சம்பவம் தொடருமா தொடராதா என்பதை உபநட்சத்திரம் தெரிவிக்கும். அப்போது இங்கே ஏழாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் இந்த செவ்வாய் தசையில் நிறைய பேரை தொடர்பு கொள்கிறார், நிறைய பேர் இந்த ஜாதகர் வந்து தொடர்பு கொள்கிறார். ஏன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சிருந்தார், அப்புறம் செவ்வாய் தசை ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அவர். செவ்வாய் தசையில் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாள் அப்படியே போச்சு, அப்புறம் டல் ஆகிட்டே வருது. ஏன்னா அது ஐந்து ஒம்பதுன்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஏழாவது பாவம் ஐந்து ஒம்பது தொடர்பு கொண்டால் என்ன விளைவோ அதான். அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏழு ஐந்து ஒம்பது ஒன்றும் டெவலப் ஆகுது. அப்போ ஒன்று ஐந்து ஒம்பது அப்படின்னு தொடர்பு கொண்டதால தசாநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டதால இந்த செவ்வாய் தசையில் அவருக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுக்காது. அப்போ தசாநாதன் வந்து ஐந்து ஒம்பதும் தொடர்பு வர்றதால இந்த செவ்வாய் தசையில் அவருக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது, இந்த செவ்வாய் தசையில் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கார். ஏன்னா தசாநாதன் வந்து ஐந்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதினொன்றும் ஒன்பதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூணும் இருந்தால் பரவாயில்ல,
இது செவ்வாய் தசையோட முதல் பகுதி, இது ரெண்டாவது பகுதினு எடுத்துக்கலாம். இங்கே ரெண்டாவது பகுதி ஐந்து ஒம்பதுன்னு போக, செவ்வாய் தசையில் போக 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 உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகும், நிறைய பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது, நிறைய இலவசமாக, அதாவது ஐந்து ஒம்பதுங்கிறது பத்தாவது வெட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால தொழில் நுணுக்கம் தெரியாது, தொழிலில் வந்து நிறைய லாஸ் ஆகும், விற்பனை ஆகாது, பிஸியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்மாங்கிறது ரெண்டு ஆறு பத்து தான் கர்மான்னு சொல்லுவோம், ரெண்டு ஆறு குறிப்பு ஆறு பத்து தான் நம்ம வந்து கர்மான்னு சொல்லுவோம், இந்த ஐந்து ஒம்பது அதுக்கு அப்படியே பன்னெண்டாவது பாவங்கிறதால இந்த செவ்வாய் தசையில் அவருக்கு சிறப்பு இல்லை. அடுத்து வரக்கூடிய ராகு தசை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய ராகு தசை என்ன செய்யும் அப்படிங்கிற பார்ட் ஒன்று நம்ம வீடியோ நம்ம பார்த்தோம். பார்ட் டூவில் வந்து நம்ம நம்மளுடைய உயர்கணித சாரஜோதிர மென்பொருள் வழியாக அந்த ஜாதகத்தை எப்படி பார்க்குறதுன்னு நம்ம வந்து இப்போது பார்ப்போம். அதாவது பேர் வந்து ஏற்கனவே போட்டாச்சு, கே கோவிந்தன். வயசு வந்து இப்போதைய வயசு, அதாவது இந்த டேட் இருக்கு இல்லையா, இன்றைக்கி டேட்டு, அதான் இன்றைக்கி டேட் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு. இன்றைக்கி அவருக்கு நாற்பத்தோரு வயசு ஆறு மாதம் பதினெட்டு நாள் வருது. அவர் பிறந்த தேதி பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று. அவர் அளித்த நேரம், அவர் பிறந்ததாக சொல்லப்பட்ட நேரம் வந்து பத்து மணி பதிமூணு நிமிஷம். பிறந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டிஃபை ஆஃப்டர் ரெக்டிகேஷன் ரெக்டிஃபைடு டைம் வந்து பத்து மணி பன்னெண்டு நிமிஷம் முப்பது செகண்டு. அப்பா பேர் அம்மா பேர்லாம் போட்டிருக்கோம். விழுப்புரத்தில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் இங்கே போட்டிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் அவர் நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாவத்தில் பிறந்திருக்காரு. இது ஆதியந்தை பரம நாழிகை இதெல்லாம் வந்து அந்த நாழிகையில் எடுத்துகிட்டு போகும்போது, அதாவது இன்னும் இருக்கிற அந்த ஆதி அந்த பரம நாழிகைனா ஆதியும் அந்தம் இன்னும் எவ்வளோ நேரம் அந்த நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறது அறுபத்தி மூணு நாழிகை ஐம்பத்தஞ்சு வினாடி வரைக்கும் அந்த அந்த நாழிகை இருக்குது. நட்சத்திர செல் நாழிகைனா பன்னெண்டு நாழிகை முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த ஆதியந்த பரம நாழிகைனா இந்த நட்சத்திரத்தை ஆரம்பமும் முடிவும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணு நாழிகை, அதில் எவ்வளோ கடந்துருக்குன்னா பன்னெண்டு நாழிகை கடந்திருக்கு. அப்போது பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து இந்த கடந்திருக்கு. அதாவது இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரம் ரெண்டாம் பாதை வரும், ஓகேங்களா. ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே போனால் பூரம் மூணாம் பாதை வரும். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ராசி சிம்ம ராசி, லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்தில் சித்திரை நாலாம் பாதத்தில் இந்த லக்னம் ஆரம்பிக்குது. மற்றபடி தசா இருப்பு, பிறக்கும் போது நடக்கிற தசா இருப்பு, நடப்பு தசை எல்லாம் கொடுத்துருப்பேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தெளிவாக இந்த பேஜில் வந்து இந்த ஜாதகத்தை பற்றின பொதுவான விஷயங்கள், அதாவது இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணக்கூடிய நேரம் வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினோரு மணி பத்தொம்பது நிமிஷம் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கோம். விநாயகருடைய பாதத்துக்கு கீழே அதை போட்டிருப்போம் இந்த ரூலிங் பிளான்ட்டை. இன்னும் விரிவாக பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துக்கு போயிடுறோம். இந்த கேபிஆர்ஸ்கோப் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது இந்த இடத்துல பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி இந்த ஜாதகத்தில் பாருங்கள். லக்னத்தோட டிகிரி வந்து ஐந்து டிகிரி நாற்பத்தோரு மினிட்டு, ரெண்டாவது வீடு டிகிரி ஐந்து டிகிரி பத்தொம்பது மினிட்டு, பத்தொம்பது மினிட் நாற்பத்தஞ்சு செகண்டு, மூணாவது பாவம் நாலு டிகிரி இருபத்தி ஏழு மினிட் இருபத்தி ஒம்பது செகண்டு. இந்த மாதிரி பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தோட தனித்தன்மையை குறிக்குது. ஜாதகர் பிறந்ததாக சொல்லக்கூடிய நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன்னு பாருங்கள், பத்து பதிமூணுனே வச்சுக்கோம் அந்த ஜாதகத்தை. ஜாதகத்தில் பத்து பதிமூணுன்னு கொடுத்தாங்க, அதனை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ரூலிங் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூலிங் பிளான்ட்டில் சந்திரனுடைய நிலையில் இருக்கிற ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒன்று இங்கே வரணும். இங்கே பாருங்கள், செவ்வாய் சந்திரன் ரெண்டு கிரகம் இருக்குது. ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இந்த லக்னத்தோட உபோப நட்சத்திரமாக வரணும். அதுதான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேங்க. ப்ளூ கலரில் கொடுக்கத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த செவ்வாய் சந்திரன் ரெண்டு கிரகத்தில் ஒரு கிரகம் இங்கே வரணும். இங்கே பாருங்கள், சந்திரன் வந்து இங்கே கொண்டாடலான்னு பார்க்கும்போது சந்திரன் இங்கே ஏற்கனவே வந்துடுச்சிங்க. அப்போது இந்த செவ்வாயை கொண்டாந்து இங்கே வைக்கலாம், ஓகேங்களா. இந்த செவ்வாயை கொண்டாந்து இங்கே வைக்கலாம். ஏன்னா இது இந்த இந்த ராகு வந்து ரூலிங் பிளான்ட்டில் எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுனா குரு வரும். குருவும் ரூலிங் பிளான்ட்டில் எங்கேயுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னா இங்கே செவ்வாய் தான் கொண்டாந்து வைக்கணும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்டு போடுறீங்க. முப்பது செகண்டு போட்டவுடனே அப்பயும் வந்து கூட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு தான் வருது. அப்போ குறைக்கணும். குறைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபது அப்படின்னு பார்க்கும்போது ராகுவோட ஆரம்பமாக இருக்குது. அப்போ ஒரு பத்து செகண்டு குறைச்சிங்கன்னா என்ன ஆகுனா இங்கே செவ்வாயே வந்துடுது. பாருங்கள், செவ்வாய் வந்துடுதா. அப்போ இந்த இந்த ஜாதகத்தோட பிறந்த நேரம் இதுதான், பத்து மணி பன்னிரெண்டு நிமிஷம் இருபது செகண்டு. அதாவது இந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு கொண்டாடும் போது சந்திரனுடைய நிலை லக்னத்தை காட்டும். அப்போ சந்திரனில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது செவ்வாய் சந்திரன் ரெண்டு கிரகத்தில் ஒரு கிரகம் இங்கே வரணும்னு பார்க்கும்போது இந்த சந்திரன் இங்கே சப்லாடாக வந்துச்சு, இந்த செவ்வாய் இங்கே சப்சப்லாடாக வந்துச்சு, ஓகேங்களா.
சில நேரத்தில் என்னென்னா இந்த கேது கூட இங்கே கொண்டாந்து வைக்கலாம். அதாவது நேரம் வந்து ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ கூட்டினா இந்த கேது வருது. ஏன்னா இந்த செவ்வாய் வந்து ஏற்கனவே இங்கே வந்துட்டதால் இந்த கேதுவை கொண்டாந்து இங்கே வைக்கலாம். ஆனால் கேது வச்சா ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து கேதுவை போன்றவர் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கிறதால நம்ம என்னென்னா இங்கே செவ்வாயை கொண்டாந்து வைக்கலாம். அப்போது 10:12:20 அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தோட டைம். ஓகேங்களா, இதுக்கு மேலே ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும். ஏன்னா கொடுத்த நேரமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதால கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துக்கு வரும். இந்த ஜாதகத்தில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள், 9 கிரகத்தோட அந்த டிகிரிலாம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். நம்ம மென்பொருளாக இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த டிகிரியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே பாவ முனைகள், ஒவ்வொரு பாவத்தையும் ஆளக்கூடிய கிரகங்கள். அதாவது இந்த லக்னம் வந்து துலா லக்னம், அதாவது பாவ ஆரம்ப முனைகள் போகும்போது 1வது பாவங்கிறது துலா லக்னத்தில் துலா ராசியில் விழுது. சித்திரை 4 பாதம், அதனுடைய ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி சுக்கரன், செவ்வாய் சந்திரன் அப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கு வரோம். 12 பாவ முனைகள், 12 பாவ முனைகளுடைய தொடர்புகள், 9 கிரகத்தோட தொடர்புகளை இங்கே போட்டுடுறோம். இந்த 12 பாவ முனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இந்த கட்டத்தில், அதாவது இந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இவர் பிஸ்னஸ் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணுங்கிறதால 7வது பாவமுனை, 7வது பாவமுனை உபநட்சத்திரம் யாருன்னா ராகு. நீங்கள் இந்த ஃபுல் ஷாட்டு கூட இங்கே கூட போகலாம், அதாவது இங்கே தெளிவாக பார்க்கறதுக்கு இப்படி பார்க்கலாம், பேருனா புரியலன்னா இங்கே போகும்போது 7வது பாவத்தோட உபநட்சத்திரம் ராகு இருக்கு இல்லைங்களா, 7வது பாவத்தில் உபநட்சத்திரம் ராகு. இந்த ராகு இது குட்டி குட்டி எழுத்தாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பெரிய இதுவில் போகிறோம். ஏன்னா இந்த யூடியூப் வீடியோவில் இந்த குட்டி குட்டி எழுத்தாக இருக்கும்போது உங்கள் கண்ணுக்கு சரியாக தெரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்ஷாட்டாக போகணுங்கிறதுக்காக நான் இங்கே கொண்டாடுறேன். 7வது உபநட்சத்திரம் ராகு. ராகு சனியோட நட்சத்திரத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது இங்கே சனி வந்து 2-4-10 சப்ளாடு, சனி பாருங்கள் 2-4-10 சப்ளாடாக வரார். இப்படி இங்கே போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சனி வந்து 2-4-10 வருது இல்லையா, அதை தான் கொண்டாந்து இங்கே நம்ம போட்டிருக்கேங்க 2-4-10. அதுக்கப்புறம் குரு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எந்த பாவமணிக்கும் உபநட்சத்திரமாக வரலை, 2வது வீட்டுக்கு சப்ளாடாக வரார். இந்த இங்கே இருக்கார் பாருங்கள், இங்கே எங்கேயும் வரலை குரு, இங்கே இருக்கத்தால் இந்த குருவை கொண்டாந்து இங்கே போட்டிருக்கோம். அப்போது இந்த 7வது பாவம் என்ன பண்ணுறதுன்னா 2-4-10 தொடர்பு கொள்றதால 7வது பாவங்கிறது தன்னை சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஜாதகருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் 7வது பாவத்தோட பொட்டன்ஷியல். இங்கே 7வது பாவம் 2 தொடர்பு கொள்றதால தன்னை சந்திக்கக்கூடிய 2-4-10 கமர்ஷியல் ஹவுஸுங்கிறதால தன்னை சந்திக்கக்கூடிய நபர்களிடமிருந்து ஜாதகர் பொருளாதாரத்தை பெறுவார் அப்படிங்கிறது விதி. இவர் ஜாதகத்தில் கொடுப்பினை, இந்த கொடுப்பினை எப்போ வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை வரும்போது வீரியமாக வேலை செய்யும். ஓகேங்களா, இந்த கொடுப்பினை வந்து ராகு திசை அவருக்கு எப்போ வருதோ அப்போ வீரியமாக வேலை செய்யும். அல்லது வேறு ஒரு திசையில் 2-4-6-10 பிளானட்டோடைய பிளானட்டை குறிகாட்டக்கூடிய திசை வருது இல்லையா, புத்தி வருது இல்லையா, அப்போ வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது இவருக்கு சூரியன், அப்புறம் பார்த்திங்கன்னா குரு, அப்புறம் ராகு, அப்புறம் கேது, இந்த 4 கிரகம், சூரியன், குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் அவருக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள். இந்த நேரத்தில் 7வது பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அவருக்கு பொருளாதாரங்கள் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ நடப்பு திசை என்ன, நடப்பு திசைன்னு பார்க்கும்போது இதுதான் நடப்பு திசைன்னு, அதாவது இந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது அவருக்கு செவ்வாய் திசை 2013 2020 வரைக்கும், அதாவது இந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது அவருக்கு என்ன தேதி, நீங்கள் ஆர்பியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாதகத்தை கொடுக்கும்போது என்ன தேதி, அப்போது 13/6/2018 தான் அந்த ஜாதகத்தை கொடுக்குறார். அப்போ என்ன தசா பற்றி பாருங்கள், 13/6/2018 அவருக்கு நடக்கிற தசை வந்து செவ்வாய் தசையில் சுக்கர புத்தி. அப்போ செவ்வாய் தசை வந்து 1-5-7-9 தொடர்பு உள்ளது. அப்படியே இந்த இடத்துலேயே நம்ம அந்த தொடர்புகளை போட்டுறோம். ஓகேங்களா, சுக்கர புத்தி 1-5-7-9. அப்போ செவ்வாயும் சரியில்லை, சுக்கரனும் சரியில்லை, ஏன்னா 5-9 பொருளாதாரத்தை அதிகமாக தராது. இங்கே போய் பாருங்கள் செவ்வாய் எப்படி இருக்கு பாருங்கள், செவ்வாய் நன்று நட்சத்திரம் 7, உபநட்சத்திரம் 5-9, அப்போ சரியில்லை. சுக்கரன் ஓரளவுக்கு பரவலன்னு சொன்னால் அதுவும் பெரிய அளவுக்கு எந்த விதத்துலையும் 2-4-6-10 தொடர்பு கொள்ளலை. நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கீங்க 5-9, இங்கே ஏன் கொடுக்கல, இங்கே வந்து ஏன் ப்ளூ கலரில் கொடுக்கல அப்படின்னா, அதாவது 5-9 8-12 நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் வந்தால் அது வீரியமாக வேலை செய்யும்.
இங்கே ஐந்தாவது பாவம் வந்து 1-7 தான் தொடர்பு கொள்ளுது. 1-7 தொடர்பு கொள்றதால 5-9 டெவலப் ஆகுது, அவ்வளோதானே. ஐயா இங்கே 1-7 தான் வேலை செய்யுது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ப்ளூ கலர்னு கொடுக்காம வெறும் கருப்பு கலர் மட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றலாம் இல்லை. செவ்வாய் தசையில் பார்த்திங்கன்னா அந்த என்ன தான் பண்ணணும், செவ்வாய் தசையில் பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை. அதே நேரத்தில் செவ்வாய் தசையில் சூரிய புத்தி, குரு புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, இந்த 4 புத்திகள் அவருக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கும். வேணும்னா நேராக நம்ம கிராஃப் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த கிராஃபில் கிரக வரைபடம்னு போட்டிருக்கலையா, இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 4 கிரகம், குரு, கேது, சூரியன், ராகு, இந்த 4 கிரகம் 77 மார்க் மேலே வந்து வாங்கியிருக்கு பாருங்கள். அதாவது நம்முடைய மென்பொருளை வாங்கிட்டு பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு இந்த கிராஃப் வந்து ரொம்ப ஈஸியாக வழிகாட்டும். ஓகேங்களா? அதாவது ஏன் இந்த மார்க் போட்டிருக்கோம் நம்ம, ராகு வந்து 2-4-10 தொடர்பு கொள்றதால அப்படியே 100 மார்க், சூரியனும் 2-4-10 100 மார்க், குருவுக்கு ஏன் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அந்த 1 ஒரு பாவம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறைக்குது. ஏன்னா 3-2 பாவம் நல்லா இருக்குதால கிட்டத்தட்ட ஒரு 75% அங்கே நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். கேதுவும் அதே மாதிரி தான், 1-1 பாவம் இன்வால்வ் ஆகிறதுல கொஞ்சம் அந்த 2-4-10 அந்த புறம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் டைல்யூட் பண்ணுது. அதனால தான் ஏன் செவ்வாய்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது 5-9 தொடர்பு கொள்றதால, அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரெண்டுமே உபநட்சத்திரத்தில் 5-9 காமிக்கிறதால ரொம்ப கம்மியான மார்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இது இந்த மார்க். இதை வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளானட்டும் நல்லா தான் இருக்குது. இங்கே அகமும் புறமும் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சார்ட் இது. அப்போ இந்த செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் அகத்தில் வந்து 83 மார்க்கும் புறத்தில் 27 மார்க்கும். அப்போ இந்த செவ்வாய் தசையில் அவர் ஜாலியாக இருப்பார் ஒழிய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு கிரியேட் பண்ண முடியாது. ராகு தசைன்னு வரும்போது அதில் அகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கும் புறத்தில் 100 மார்க் இருக்குதால ராகு தசையில் நல்ல பிரமாதமாக இருப்பார். ராகு தசையில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் அவர் வரத்தால் ராகு தசை நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இதை வந்து அழகாக நம்மளுடைய கிராஃப்லேயே சொல்லியாச்சு. ரெண்டாவது அந்த கிளைண்ட்டுக்கும் என்ன பண்ணுறோன்னா இது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றோம். பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு எப்பப்பெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அழகாக இந்த இடத்துல இந்த வெறும் கிராஃப் மட்டுமே, அவருக்கு வந்து 2 பாவனா என்ன, 3 பாவம் என்ன அதெல்லாம் தெரியாது. நம்முடைய மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் வெறும் பாவத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதால இந்த மாதிரி கிராஃப்லாம் போட முடியுது. ஓகேங்களா? நம்ம வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டால் இதுவாக அதுவான்னு கன்ஃபியூஸ் வந்துடும், ஒரு அடித்து சொல்ல முடியாது, ஆளாளுக்கு ஒரு பலன் சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிராஃப்லாம் போட முடியாது உங்களால். அப்போது இந்த கிராஃபை வைத்தே அந்த அந்த கிளைண்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவார். அப்போது வந்து இவர் பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தியில் வந்தார், ராகு தசை சுக்கர புத்தியில் வந்தார். அப்புறம் ரெகுலர் கிளைண்ட் அப்படிங்கிறதால அப்பப்போ வந்துட்டு போவார். அப்போ சூரிய புத்தியில் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் அவருக்கு இருந்தது. அதாவது செவ்வாய் தசையில் சூரிய புத்தியில் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் இருந்தது. சந்திர புத்திலையும் ஓரளவுக்கு அப்படியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் ராகு தசை வந்தவுடனே நல்ல முன்னேற்றம். அதாவது ராகு தசை எப்போ ஆரம்பிச்சது பாருங்கள், இவருக்கு ராகு தசை 2020 2038 வரைக்கும் ராகு தசை. அது ராகு புத்திங்கிறது 2020 நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. அதாவது 2020 உலகம் ஃபுல்லாக கொரோனா, ஏகப்பட்ட பேருக்கு நிறைய பிரச்சனை ஆகிக்கலாம். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் வந்து அப்போ வந்து நல்ல வியாபாரம் ஆகிட்டு நல்ல பிரமாதமாக, அதாவது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக கூட வச்சு விற்கலாம் இல்லையா, அந்த மாதிரி விற்றோ நல்ல ஒரு பரபரப்பாக வந்துட்டார். ராகு தசை ஆரம்பித்த உடனே நிறைய பரபரப்பாக வந்துட்டு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கிறார். அடுத்து குரு புத்தி அவருக்கு நல்லா தான் இருக்கும். ராகு தசையில் அதே ஃபார்முலா தான், அதாவது நம்ம இந்த கிராஃபுங்கிறது எந்த தசை வந்தாலும் ராகு தசைக்கு இதே கிராஃப் தான், குரு தசைக்கு இதே கிராஃப் தான். ஒரே பிளானட்டு சந்திரனுக்கு மட்டும் என்ன பண்ணுறோன்னா அது தசைக்கு தகுந்த மாதிரி புத்திக்கு தகுந்த மாதிரி மாறும். இது தசைக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுது, புத்திக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுதுங்கிறத என்னுடைய யூடியூப் சேனலில் சந்திரனை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அல்லது சமீபத்தில் அருண் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சந்திரனை பற்றி, அந்த வீடியோ கூட போய் நீங்கள் போய் பாருங்கள். சந்திரனை பற்றி தெளிவாக அவர் கொடுத்துருப்பார். ஏன்னா இப்போ பேச ஆரம்பிச்சோன்னா அப்படியே டைவெர்ட் ஆகிட்டு போயிடும். அதனால் இவருக்கு இந்த 4 புத்தியில் ராகு தசையில் குரு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தியில் நல்ல பிரமாதமாக வருவார். அடுத்து வரக்கூடிய சனி தசைங்கிறது ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ராகு தசையே கிட்டத்தட்ட அவருக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்துடும். அவருக்கு வந்து ராகு தசையே அவருக்கு 18 கிட்டத்தட்ட 2038 வரைக்கும் அவருக்கு வந்து இந்த ராகு தசை நடக்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 56 வயசு வரைக்கும் அவர் வந்து நல்லாவே இருப்பார். அதாவது ராகு தசை எப்போ முடியுதுன்னு சும்மா இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ராகு தசை 57 வயசில் அவருக்கு முடிஞ்சு குரு தசை 57 வயசு ஆரம்பிக்கும் போது வருதாகலாம். அழகாக நம்ம நம்ம மென்பொருளில் ஒரு தசையை நீங்கள் கிளிக் பண்ணாவே அப்போ என்ன வயசு
இந்த இடத்த கிளிக் பண்ணாவே அப்போ அவருக்கு என்ன வயசுன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால் வந்து இவருக்கு இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நாலு கிரகங்கள், நாலு கிரகம்னா எது, அதாவது சூரியன், குரு, ராகு, கேது, இந்த நாலு கிரகங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு சாதகமான கிரகம் அப்படிங்கிறத நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்கிற ஒரு 1000 பேர்கிட்ட கொடுத்தாலும் இந்த ஜாதகத்தை இந்த 1000 பேரில் ஒருத்தர் கூட மாறி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி, ஒத்தையா ரெட்டியா, அவ்வளோதான். அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா, 8-12 வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும். இந்த ஜாதகத்தோடைய ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8-12 சப்லாடாக இருக்கக்கூடிய புதனுடைய சாரத்தில் யாருமே இல்லை. அதனால தான் ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம் நம்ம. அந்த புதனுக்கு பக்கத்தில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது காரணம் என்னென்னா, புதனுடைய சாரத்துலேயோ புதனுடைய உபநட்சத்திரத்துலேயோ எந்த கிரகமும் இல்லை. இதே பாருங்கள் சூரியனுக்கு அதேமாதிரி, சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ சூரியனுடைய உபநட்சத்திரத்துலேயோ எந்த கிரகமும் இல்லை. ஏன் சந்திரனுக்கு நம்ம ப்ளஸ் கொடுக்கல அப்படின்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குருவும் சனியும் கேதுவும் இருக்காங்க. அப்போ குரு, சனி, கேது இந்த மூணு கிரகமும் சந்திரனுடைய ஏஜெண்ட்டாக இருக்கிறதால நாம் இங்கே ப்ளஸ்ன்னு கொடுக்கல. அதாவது ப்ளஸ்ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா, இந்த புதன் வந்து 1-3-7-11 வேலையை செய்யும் போது 6-8-12 வேலையும் ஒரு 20-25% செய்வார். 75% 1-3-7-11 வீட்டு வேலை தான் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் அந்த 8-12 நிறைய இல்லைங்கிறதால இவருக்கு வந்து வீழ்ச்சியெலாம் வராது. ஒரு கடுமையான லாஸு, ஒரு ஆக்சிடெண்ட்டு, லைஃபே புரட்டி போடுற மாதிரி அமைப்பெலாம் இல்லை. ஓகேங்களா? பெரும்பாலான கிரகம் வந்து இங்கே ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம கிராஃப்லேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அக வாழ்க்கையோட ஆவரேஜ் பர்சன்டேஜுங்கிறது 75%, புற வாழ்க்கையோட ஆவரேஜ் பர்சன்டேஜுங்கிறது 69% கொடுத்துருக்கோம். அதாவது அக வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா பர்சனல் லைஃபு, புற வாழ்க்கை அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லைஃப் அப்படிங்கிறத. அதாவது இந்த சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க இதே இதுவில் இந்த இந்த அதாவது நம்ம இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் உள்ளே போய்ட்டு டெமோ வெர்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு டெம்பரவரி லைசன்ஸ் வேணுனாலும் நம்ம கொடுக்குறேன். ஒரு 750 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் அதுக்கு. ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஜாதகம் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு. அதாவது இந்த படிக்கிறவங்களுக்கு இந்த மென்பொருள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நான் போட்டு காமிக்காதது காரணம் என்னென்னா, வெறும் கிளாஸ் மட்டும் நடத்திட்டு வந்தோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓப்பனாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டதால் இப்போ பண்ணுறோம். மற்றபடி இது சம்மந்தமான விஷயத்தை மேலும் விவரங்களுக்கு என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பகுதியில் வேறொரு விஷயத்துக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.